கடந்த 2021 ஆண்டு புதுச்சேரியில் கொட்டுப்பாளையம் பகுதியில் காலாவதியான பியர் விற்பனை செய்ததாக தொடர்ந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்ட ஈடாக 75,240 ரூபாய் வழங்க வேண்டும் என தனியார் மதுக்கடைக்கு நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், தகவல்களை வழங்குங்க. புதுச்சேரியில் காலாவதியான பீர் விற்பனை செய்த மதுபான கடைக்கு 75,240 ரூபாய் நஷ்டஈடு வழங்க புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் பீமாராவ். இவர் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் கூட்டங்கள் குறைத்தீர்ப்பு ஆணையத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை கடந்த 2021 ஆண்டு நவம்பர் மாதம் அளித்திருந்த அந்த புகார் மனுவில் லாஸ்பேட்டை கொட்டுப்பாளையம் பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு தனியார் மதுபான கடையில் தான் 6 பீர் பாட்டில்கள் வாங்கியதாகவும் அதற்கு உண்டான பணத்தை கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தியதாகவும் தெரிவித்திருந்தார். அந்த 6 பீர் பாட்டில்கள் 2 பீர் பாட்டில்கள் காலாவதி ஆகியிருப்பதாகவும் குற்றச்சாட்டியிருந்தார். இது குறித்து புதுச்சேரி அரசு உணவு பாதுகாப்புத்துறைக்கு அந்த காலாவதியான பீர் பாட்டில்களை கொடுத்து விற்பனையாளர் மற்றும் மதுபான தயாரிப்பு நிறுவனம் மீது நஷ்டஈடு வழங்க விசாரணை நடத்தியிருந்தது. விசாரணையில் காலாவதியான பீர் பாட்டில் விற்பனை செய்தது உறுதியாகிய நிலையில் தற்போது புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல்கள் குறை தீர்ப்பு அமர்வு தலைவர் பொத்துவேல் மற்றும் உறுப்பினர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றனர். அதன்படி 2 பீர் பாட்டில்களுக்கு காலாவதியான 2 பீர் பாட்டில் 240 ரூபாயில், அதே போல புகர் கொடுத்த பீமாராவுக்கு மேலும் முறையற்ற வணிகம் மற்றும் சேவை குறைபாட்டிற்காக கடை 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருந்தாரருக்கு ஏற்படுத்திய மன உளைச்சலுக்கு 2,000 ரூபாயும், அதே போல வழக்கு செலவுக்காக 5,000 ரூபாயும் என மொத்தமாக 75,240 ரூபாய் வழங்கினர் அந்த தனியார் மதுபான கடைக்கு புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் அந்த தனியார் மதுபான கடை காலாவதியான மதுபாட்டங்களை விற்பனை செய்வதற்காக தலையிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து இதுபோன்று காலாவதியான மதுபாட்டங்கள் விற்பனை செய்வது தொடர்கையாகி வருகிறது. தற்போது இந்த தனியார் மதுபான கடைக்கு நஷ்டஈடாக 75 ரூபாய் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புதுச்சேரியில் பெரும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல மதுபான கடை உடனடியாக இந்த அபராத தொகை செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.